हाई फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வீடியோ முதல் முறை பார்க்கறவங்களா இருந்தா மறக்காம subscribe பண்ணுங்க வீடியோவை முழுசா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நான் எடுத்துக்கிறது நெத்திலி கருவாடு இது ஒரு 1/2 கிலோ இருக்கு ஆனா ஒரு 100 கிராம் நைட்டுக்கு ஆகற மாதிரி செய்ய போறோம் அது தலையெல்லாம் நீக்கி அத சுடு தண்ணியில வந்து நம்ம வந்து அலசி வெச்சுக்கலாம் ஏனா மண்ணு அதிகமா இருக்கும் அதனால தான் சுடு தண்ணியில போட்டு அலக்கணும் ஒரு 3 டைம்ஸ் அலக்கணும்ங்க இந்த சுடு தண்ணியில கூடவே அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா பூண்டு ஒரு அரை பூண்டு ஒரு 10 சின்ன வெங்காயம் ஒரு 4 பச்சை மிளகாய் 3 தக்காளி ஒரு அரை பெரிய வெங்காயம் எடுத்துர்க்கேன் இன்னைக்கு சமைக்க போறது மை ஹஸ்பண்ட் அவர்தான் செய்ய போறாரு பாருங்க நெத்திலி கருவாடு ஊறிட்டு இருக்குது அத ஊறி எல்லாம் வாஷ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் 3 டைம் கண்டிப்பா அலக்கணும் லாஸ்டா பச்சை தண்ணியில ஒரு முறை அலச்சிருங்க பாருங்க மசாலா வந்து ரெடி பண்ணிட்டேன் அரைச்சாச்சு இப்போ பாருங்க கழுவி வெச்சது வந்து எடுத்து வச்சிருக்கேன் அவ்ளோ மண் இருந்துச்சு அதனால தான் நிறைய 3 டைம் கழுவ சொன்னேன் இப்போ பாண்டில வைக்கலாம் கேஸ் பத்த வச்சாச்சு பாண்டில வந்து சூடு ஏறிச்சு இப்போ அரை ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊத்திட்டாரு நம்ம நறுக்கி வெச்சதே பெரிய வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாயும் அதோட சேர்த்துட்டாரு அதுல 4 பச்சை மிளகாய் காட்டினா இல்லையா அதை 3 அரைச்சு ஒரு பச்சை மிளகாயை இதுல வந்து போட்டு வதக்கிட்டு இருக்காரு இது வதங்கனதோ நம்ம மிக்ஸில பேஸ்ட் அரைச்சு வச்சோம் இல்லீங்களா தக்காளி சின்ன வெங்காயம் இது பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அத வந்து கொட்டிட்டு இருக்காரு புளி எதுவும் போடலைங்க மசாலா கொதிச்சதும் கூட வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் உப்பு போட போறாராம் பாருங்க மஞ்சத்தூள் கூட வந்து மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் தாங்க இதுவும் கூட வந்து உப்பு நம்ம லிமிட்டட் குக்கிங்கோட மெயின் கான்செப்டே லிமிட்டா செய்யணும் ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ண கூடாது இதுதான் அதனால தான் நாங்க வந்து ஒரு நேரத்துக்கு ஆகுற அளவுக்கு தான் செய்யறத நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன் ரெண்டு பேருக்கான குவாண்டிட்டி 100 கிராம் கருவாடு அவ்வளோதான் பாருங்க எல்லாம் அலசி ஊத்தியாச்சு கொஞ்ச நேரம் கொதிச்சிருச்சு மசாலா கொதிச்சதும் இந்த கருவாடை நம்ம அலசி வச்ச கருவாடு இருக்கு இல்லையா அதை எடுத்து போட்டாச்சு போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சோம்னாவே போதும் கருவாடு வந்து வெந்துடும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து தனியா கொத்தமல்லி தழையெல்லாம் இருக்கு இல்லையா அது போட்டுக்கலாம் டியர் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோவை பாருங்கள் முழுசாக பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பாருங்க கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்க முழு வீடியோ பாத்தீங்கன்னா தான் எங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியா இருக்கும் நீங்க ஸ்கிப் பண்ணாம எங்க வீடியோவை கண்டிப்பா பாருங்க थैंक यू फ्रेंड्स பாருங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு பை